டு குட்டிஸ் சுட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேறுகால லேகியம். இந்த லேகியம் பல மருத்துவ பயன்களை பெற்றது. ஸோ பிரசவத்துக்கு அப்புறம் எல்லா பெண்களும் சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான அபூர்வமான லேகியம்னே சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பட்டி ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, பூண்டு கால் கிலோ நல்ல மலை பூண்டாக வாங்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பவுடர் தயாரிச்சிடலாம். அதுக்கு சுக்கு, சித்திரத்தை, தேசவர குச்சி இதெல்லாம் 100 கிராம்ஸ், இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன். அடுத்து இதில் சதகு பை துப்பிலி 100 கிராம்ஸ், மிளகு 50 கிராம் போதும், மிச்சம் எல்லாமே 25 கிராம்ஸ். இதில் காயம் மட்டும் 3, மற்றவை எல்லாமே 1. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மனம் வர அளவு நல்லா வறுத்து இடித்து பொடியாக்கி அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் 6 to 8 months வரைக்கும் வரும். நான் இப்போ 100 கிராம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அதனால் நம்ம அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இதை பயன்படுத்திக்கலாம். இப்போது பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கருப்பட்டியிலேருந்து பாகு தயாரிச்சிடலாம். தண்ணி அளவாகவே எடுத்துக்கோங்க, பதம் எதுவும் தேவையில்லை. அடியில் மண்ணெல்லாம் செட்டில் ஆயிரும், ஸோ அதுக்காக தான். சைட்லேயே நல்லெண்ணெயை சூடுபடுத்தி நம்ம எடுத்துருக்கிற பூண்டை அதில் கலந்துடலாம். பூண்டை மிதமான சூட்லேயே ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு அதை கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பூண்டு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. பூண்டை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும், நல்லா வெந்து வரட்டும். பூண்டு நல்லா வெந்துருச்சு, இந்த பதம் இருந்தால் போதும். பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு ரொம்ப தண்ணியாக இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கருப்பட்டி பாகை வடிகட்டிடலாம், மண்ணெல்லாம் செட்டில் ஆயிரும். பாகை பூண்டோடு கலந்துடலாம். ஸோ கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் வந்து பாகு அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் கருப்பட்டி பூண்டு எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இதுலேயே ஒரு நல்ல டேஸ்டியான ரிச் லுக்காக வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பவுட்ரை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிற 100 கிராம்ஸ் பவுட்ரை இதில் நான் கலந்துடுறேன். ஸோ பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். எடையடையே கிளறினா மட்டும் போதும். ஸோ பார்க்கவே ரொம்ப ரிச் லுக்காக சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும், நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணால் போதும். இப்போ சூப்பராக நம்மளுடைய பேறுகால லேகியம் தயாராகிருச்சு. இதை ஃபீடிங் மாம் எல்லாருமே மார்னிங் நைட் 2 வேளையும் எடுத்துக்கலாம். ஸோ தாய்ப்பால் ரொம்ப அதிகரிக்கும். சூப்பராக தயாரான இந்த பிரசவ கால லேகியத்தை நம்ம இட்லி கூடையும் தோசை கூடையும் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம். நான் இதை பஞ்சாமிரத கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் லேகிய கன்சிஸ்டன்சியில் வேணும்னா பூண்டை நல்லா வதக்குங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த லேகியத்தை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு வாங்க பார்க்கலாம். இந்த லேகியத்தோட பயன்கள் எண்ணற்றது. பாலூட்டும் தாய்மார்கள் தாய்ப்பால் அதிகரிக்கவும், யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணவும் சாப்பிட்லாம். அபார்ஷன் ஆனவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். டெலிவரிக்கு அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் சாப்பிட்லாம். கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்க இதை சாப்பிடக்கூடாது. கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்க 3 மந்த்ஸ் சாப்பிட்டு அதுக்கு பிறகு கன்சீவ் ஆக ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். I hope this video will be really very useful for many women. Please do share. Thanks for watching. See you in next video.